Hi, I'm Dr. Priyadarshini from Partha Dental Skin and Hair Clinic. So, இன்னைக்கு நம்ம எதை டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா ரூட் கெனல் ட்ரீட்மென்ட் அதாவது வேர் சிகிச்சை பத்தி பார்க்க போறோம். So, பேசிக்கலா ஒரு பல்லுக்கு வேர் சிகிச்சை தேவையா வெறும் ஃபில்லிங் பண்ணி காப்பாத்த முடியாதா அப்படிங்க கேட்டிங்கனா ஒரு பல்லு பொறுத்த வரைக்கும் நமக்கு மூணு லேயர்ஸ் இருக்கு. இப்போ பாத்தீங்கனா வெளியில இருக்க அவுட்டர் மோஸ்ட் லேயர் அதாவது ஷைனிங்கா வெள்ளையா இருக்க லேயர் பேரு எனாமல். அதுக்கு அடுத்து உள்ள இருக்க லேயர் பேரு டென்டின். அதுக்கும் உள்ள இருக்கிறதுனா பல்பு. அந்த பல்புங்கிறது நத்திங் பட் அது வந்து வேறு ஃபுல்லா வந்து அந்த நரம்பு ரத்த ஓட்டம் எல்லாமே இருக்கும். ஒருத்தருக்கு சொத்தை வந்து வெளியில இருக்க எனாமல்லையோ இல்ல அதுக்கு அடுத்து இருக்க டென்டிலோ இருந்தா நம்ம அந்த பல்லு வெறும் ஃபில்லிங் பண்ணி காப்பாத்திடலாம். ஆனா இதுவே அந்த சொத்தை டீப்பா உள்ள போய் உள்ள இருக்க வேற அஃபெக்ட் பண்ணும் போதுதான் நமக்கு ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும். ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட்ங்கிறது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு பல்லில வேறு வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு ஒரு சொத்தை ரொம்ப டீப்பா போய் வேறெல்லாம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி டைம்ல அந்த வேரை வந்து கிளீன் பண்ணி உள்ள ஒரு பர்மனண்டான ஃபில்லிங் வைக்கிறது பேர் தான் ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட். இதை பண்றதன் மூலமா நம்ம நேச்சுரல் பல்ல காப்பாத்திக்கலாம். ஏன்னா இந்த ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணாம சில பேர் என்ன பண்றாங்க அவசரப்பட்டு பல்லை எடுத்து போட்டுறாங்க. அப்படி பல்ல எடுக்கும் போது அவங்களுக்கு பயங்கரமான லாஸ் இருக்கும். ஏன்னா இதுதான் நீங்க செயற்கையா பல்லு வச்சாலும் இயற்கை பல்புல வராது. அதனால உங்களுக்கு சொத்தை ரொம்ப டீப்பா போய் வேறு வரைக்கும் போயிடுச்சுன்னா அந்த டைம் நீங்க டென்டிஸ்ட பார்த்து ரூட் கெனல் ட்ரீட்மெண்ட் பண்ணி பல்ல காப்பாத்திக்கோங்க. தேங்க்யூ.